தொடர்ந்து என்னோட சேனலில் நல்ல தகவல்களை, சமூக சார்ந்த விஷயங்களை, கவிதைகளை நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பதிவிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தப்படணும். அதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தினோம்னா இது மாதிரி ஒரு நல்ல தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு தொழில்நுட்பம் புத்தகத்தில் படிக்கிறது, கல்வெட்டில் பதிச்சதை பதிக்கிறது, இப்படி நிறையா பார்த்துருக்கோம். ஏதாவது கோயிலில் கல்வெட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் கோயிலை கட்டினார் அப்படின்னு. அதே மாதிரி புத்தகத்தில் தான் நம்ம இவ்வளோ வரலாறு, நேதாஜி வரலாறு, ஹிட்லர் வரலாறு, முகலாயர்கள், டச்சுக்காரர் வரலாறு புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஸோ ஒரு வார்த்தையாக இந்த மாதிரி வீடியோவாக அதை கேட்கும்போது இன்னும் நமக்கு மைண்டில் ஏறும். இப்போ படம் பார்க்கும்போது ஒரு பதிவு விடுதலை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வர்ற தலைமுறைக்கும் இப்போ இருக்கிற மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை தொடர்ந்து நான் நல்ல விஷயங்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராமாயணம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏன்னா அது ராமாயணங்கிறது பாட புத்தகத்தில் இருக்குது. ராமாயணம் படிக்காதவர்கள் படிப்பாளிகளே அல்ல, ஏன்னா அவ்வளவு சரக்கு, அவ்வளவு விஷயங்கள் அந்த ராமாயணத்தில் இருக்குது. ஆகவே எல்லோருமே அந்த ராமாயணத்தை படிக்கணும். ஏன்னா நிறைய கேரக்டர், நிறைய கதாபாத்திரம் அந்த ராமாயணத்தில் இருக்குது. அது நடந்த சம்பவங்கள், ஏதாவது அந்த ஒரு கதையினால் ஒரு வாழ்வியல்னால் அதில் வரக்கூடிய அத்தனை உணர்வுகளும் அந்த ராமாயணத்தில் இருக்கு. கதாநாயகனாக இருப்பார், வில்லன் இருப்பார், காமெடின்னு இருப்பார், விலங்குகள் இருக்கும், சேசிங் நடக்கும், ஃபைட்டு நடக்கும், ட்விஸ்ட் இருக்கும், இப்படி நிறைய ஒரு நிறையா மனித வாழ்க்கையோட மனித சமூகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா கதாபாத்திரத்தையும் ராமாயணத்தில் பார்க்கணும். ஸோ ராமாயணத்தை படிக்கணும். படிச்சிட்டாலே உங்களுக்கு அது ஒரு அறிவு வளரக்கூடிய ஒரு கான்செப்ட். நிறைய பேர் அதில் இருக்காங்க. ராம, சீதை, தசரதன், துரியோதனன், வாலி, சுக்ரீவன், அனுமன், சூப்பநகர், ராவணன், எத்தனை கேரக்டர் எல்லாமே ஒரு நம்ம சமூகத்தை பார்க்குறோம் இல்லையா. சமூகத்தில் கூட அப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம்னா ராம மாதிரி ஒருத்தன இந்த சமூகத்தில் பார்க்க முடியுமா? ராமாயணத்தில் பார்க்கலாம். சீதை மாதிரி ஒரு பிள்ளைய இந்த சமூகத்தில் பார்க்க முடியுமா? ராமாயணத்தில் பார்க்கலாம். ராவண மாதிரி ஒரு மாவீரனை பார்க்க முடியுமா? ராமாயணத்தில் பார்க்கலாம். அனுமன் மாதிரி ஒரு நண்பனை பார்க்க முடியுமா? ராமாயணத்தில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே அந்த ராமாயணங்கிறது அவ்வளோ பெரிய பொக்கிஷம், அதை எல்லாரும் படிக்கணும். அப்படிப்பட்ட ராமாயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்கிறேன். சூப்பநகை, ராவணனோட தங்கச்சி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சூப்பநகையோட மூக்கை லட்சுமணை அறுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. சரி, அது ஏன் அறுத்தாரு என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். அப்படி சூப்பநகை மூக்கு அறுக்கப்பட்ட இடம் அப்படின்னு இப்போ சொல்லப்படுகிறது, அதான் இப்போவும் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தாலுகா, அதாவது முன்னாடி கடலாடி தாலுகா வந்தது, இப்போ முதுகுளத்தூர் தாலுகா, கடலாடிக்கு பக்கத்தில், கடலாடி சாயல்குடி அந்த பகுதிக்கு பக்கத்தில் மூக்கை வந்து ஒரு கிராமம் இருக்குது. சாயல்குடியிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் கிழக்கு பக்கம் போனோம்னா கடலில் பாலம் போட்டிருக்காங்க. கடலை தாண்டி போனோம்னா மூக்கையூர். அந்த மூக்கையூர் தான் சூப்பநகை மூக்கை அறுக்கப்பட்ட இடம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஏன் மூக்கையூர்னு பேர் வந்துச்சு அதுக்கு அப்படின்ட்டு இந்த இப்போ உள்ள பெரியவர்களும் அதை சொல்கிறாங்க. காட்டில் வனவாசம் வந்தவர்கள் தான் ராமனும் லட்சுமணனும், அப்படி வந்த பகுதி தான் அது. அங்கு வேட்டைக்கு வந்தவள் தான் சூப்பநகை. அவள் வந்து லட்சுமணன் மீது காதல் கொண்டதாகவும், அந்த காதல் விஷயத்தை ராமனிடம் சொல்லியதாகவும், அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தி ஆசைப்பட்டாளா அவன் மூக்கை அறுத்து விடுன்னு ராமன் உத்தரவிட்டதாகவும், அவன் அண்ணனுடைய பேச்சை தட்டாதவன் ராமன், அப்படித்தான் அதில் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டான், சூப்பநகைய மூக்கை அறுத்துக்கிட்டான் அப்படின்னு தான் அந்த பதிவு இருக்கு. அப்படி அறுத்த இடம்தான் அந்த
சாயலுடைய பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயலூர்லேருந்து கிழக்கு பக்கம் ஒரு 11 கிலோமீட்டர் கடல் பகுதி, அதோட சின்ன தீவு மாதிரி இருக்குது அந்த கிராமம். அங்கே தான் அந்த மூக்கையூர் அப்படிங்கிற அந்த ஊர் தான் மூக்கே, சூப்பர் நகை மூக்கை அடுத்த ஊராக சொல்கிறாங்க. அதனால தான் மூக்கை அறுக்கப்பட்ட ஊருங்கிறதுனால தான் அதுக்கு பேரே மூக்கையூர்னு வந்துச்சான். அந்த பேர்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாமல் இருக்குது. சூர்ப நகை மூக்கை அறுத்தது அப்படிங்கிறது ராமாயணத்தில் பதிவாக இருக்குது, ஆனால் எந்த இடத்துல அறுத்ததுன்ட்டு இல்லை. ஆனால் எந்த இடத்துல அறுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கான அந்த பேர் வரக்கு, அந்த ஊருக்கு பேர் வரக்கான காரணம் என்னங்கிறது இப்போ மக்களால் பேசப்படுது. அதான் மூக்கை இருக்கிறாங்க ராமாயணத்தில் கூட இல்லை, ஆனால் அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு தொன்று தொட்டு இந்த இடத்துல இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல போவோம், ஏய் இந்த இடத்துல இப்போ அந்த சண்டை நடந்துச்சு அப்படிமோ. இப்போ நம்ம நிறையா இப்போ என்ன சண்டை நடக்குது அப்படி பார்த்தா, ஜாலியன் வாலாபாத் படுகொலைலாம் நடந்திருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த நினைவு இடத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல தான் அப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அப்படித்தான் இங்கே சொல்லி சொல்லி அது காலங்காலமாக அந்த நடந்த விஷயங்கள் மறைக்கப்படாமல் மறக்கப்படாமல் மக்களால் ஓ இந்த இடத்துல அப்படி நடந்துச்சா நடந்துச்சா நடந்துச்சான்னு பேசப்பட்டு இன்றும் மக்களால் பேசப்படுகிற ஒரு இடம் மூக்கையூர் கிராமம், லட்சுமணன் சூர்பனகை மூக்கை அடுத்த இடம் என்பதால் அந்த இடத்துக்கு மூக்கையூர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததாக அந்த ஊர் கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு புராண வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அது இன்றும் பெரிய அளவில் வெளியில் பல பேருக்கு அது தெரிந்தால் கண்டிப்பாக அது மூக்க அறுத்த ஊரா, சூப்பநாக மூக்க அறுத்த ஊரா அப்படின்னு சொல்லி அந்த ஊரை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாம் வருவாங்க, அதுக்கு டூரிஸ்ட் எல்லாரும் வருவாங்க. பட் அது வெளியில் அதிகமாக தெரியாததால் அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் தெரியும், பகுதி மக்களால் மட்டும் அது பேசப்படுகிறது. ஸோ அந்த பதிவை நான் மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பதிவை இதை போடுறேன். சூப்பர் நகையை மூக்கை அறுத்த ஊர் இன்றும் அந்த இடம் வந்து மூக்கையூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கப்புறம் இந்த வாலி வரம் செஞ்ச இடம் இடம்னு ஒன்று இருக்குது. சுக்கிரியனுக்கும் வாலிக்கும் சண்டை வந்துச்சு, ராம ஒளிஞ்சிருந்து அம்பை விட்டு வாலியை கொண்டு விட்டார்னு ஒரு புராணத்தில் படிச்சிருப்பீங்க. வாலியை வரம் செஞ்ச இடம் வாலி பேர்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை பதிவிடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் பதிவிடுற எல்லாமே உங்களுக்கு வரும். நன்றி.